ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான வீடியோ தான், கேஷ் ஸ்குவாட்டு கலரி மேப் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் அம்மாவோட அக்கா பையன் வந்து ரிஜ்வான், அவன் ஐடிஐ படிக்கிறான், அவனோட ஐடி வேணா சொல்லுங்கள். அப்புறம் என் அண்ணன், தெரியும்ல உங்களுக்கு அவன். ஸோ மேட்ச் எப்படி போகுதுன்னு பாருங்கள், சுறுசுறுப்பாக போவோம். நான் வந்து கிண்டல் பண்ணிட்டேன் அந்த அந்த ரிஜ்வான், அவன் என்னோட நிறையா வயசு பெரியவன் தான், ஆனால் நான் சும்மா கிண்டல் பண்ணிப்பேன். அவன் வந்து எனக்கு அண்ணன் தான். நான் சொன்னேன், ஏய் என்னடா நீ கில்லே அடிக்க மாட்டேன் கில்லே அடிக்கன்னு பார்த்தா, லாஸ்ட்டாக அவன் தான் அங்கே ஈவன் மேன் ஆஃப் த மேட்சே அவன் தான். அவன் ஒரு ஹெட்ஷாட் அடிப்பான் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அந்த ஹெட்ஷாட்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம் காய்ஸ். நானும் இல்லை, MP40 வச்சு ஒரு ஹெட்ஷாட் வைப்பேன் பாருங்கள், வேறு லெவலான ஹெட்ஷாட் காய்ஸ். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு மேட்ச், சுறுசுறுப்பாக போகும். இவன் தான் நல்லா விளையாண்டான், நான் சொன்னேன்ல ரிஜ்வான் அவன்தான், வேறு லெவலாக விளையாண்டான் காய்ஸ். லாஸ்ட்டாக ஒரு ஹெட்ஷாட் அடிப்பான், ஆனால் நாக் ஆகிடுவான் ஒருத்தவன், இன்னொருத்தவன் அடிச்சிடுவான். ஸோ பார்க்கலாம், பார்த்து கொண்டே இருப்போம். அவனோட ஐடி வேணுன்னா சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் அவனோட ஐடி போடுறேன். அவன் தான் சொன்னான் ரெக்கார்ட் பண்ணிக்கூடான்னு சொன்னான், அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன். பார்க்கலாம் அவன் அடிப்பான் பாருங்கள் ஒரு ஹெட்ஷாட், அந்த ஹெட்ஷாட்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம். ஓகே பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ என்ன சொல்லுங்கள் காய்ஸ், உங்களுக்காக எடுத்து போடுறோம். இப்போ தான் எனக்கு ஹெட்ஷாட்டே அங்கே விழும் பாருங்கள். இன்னும் அடிக்கலான்னு பார்த்தேன், அடிக்க முடியல, ஹெட்ஷாட் அடிச்சுடுவான் இவன். செக் இந்த இவன் என்ன அடித்தான்ல, அந்த ஹெட்ஷாட் கூட நீங்கள் லைக் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் அடித்தா என்ன லைக் பண்ண போகிறீங்களா? அவன் அடித்தா அதை லைக் பண்ணுங்கண்ணே. இப்போ பாருங்கள், ஒரு வேறு லெவலான ஹெட்ஷாட் வேணும் காய்ஸ். இவன்கிட்ட அலோக் இல்லை காய்ஸ். நான் சொன்னேன் ஏன்டா அலோக் வச்சுக்கன்னு கேட்டால், ஏய் நான் அளவுக்கு வச்சுருக்கேன்டா, இதில் வச்சுருக்கேன்டான்னு சொன்னால் செம்ம ஃபன்னு. இப்போ பாருங்கள் ஹெட்ஷாட் அடித்தானா, இந்த ஹெட்ஷாட்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம் காய்ஸ். பார்க்கலாம் எப்படி போகுது. நான் வேறு புது ஃபோன் வேறு வாங்கியிருக்கேன், அந்த ஃபோன் பேர் வந்து என்னது, சாம்சங். சாரி காய்ஸ், இப்போ தான் என் அண்ணன்கிட்ட கேட்டேன், Note 8, 9 Redmi Note 9 Pro. ஆ கரெக்டாக சொல்லிட்டேனா? அது என் வாயில் வரல, அண்ணங்கிட்ட கேட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டேன் வந்தேன். சாரி காய்ஸ், அண்ணனோட வாய்ஸ் கேட்டுனா தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. அடுத்த வீடியோவில் எங்கேயாச்சும் கத்தாமல் இருக்கிற பிளேஸில் போட பார்க்குறேன், ஏன்னா எல்லோரும் கத்துறாங்க, சொல்கிறேன் ஏய் கத்தாதீங்கடான்னு சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்றாங்க. லாஸ்ட் வரைக்கும் ரிஜான் நான் சொன்னேன்ல, இவன் தான் இருப்பான் லாஸ்ட் வரைக்கும், இவன் தான். ஓகே பார்க்கலாம், வேறு லெவலாக போகுது மேட்ச். என் அண்ணன் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுருந்திருக்கான், என் அண்ணனை போய் ரிவ்யூ கொடுத்து தான் நானே மாட்டிக்கிட்டேன் பாருங்கள். என் அண்ணன் ரிவ்யூ கொடு ரிவ்யூ கொடுன்னு கத்துவான், அதனால் இல்லை என்னை போட்டு அடிப்பாயன்ட்டு ரிவ்யூ கொடுக்கலான், அதனால தான் எங்கள் விளையாட்டு பிளேயரு நல்லா சரியாக இருந்ததுனால்தான் நாங்கள் நல்லா விளையாண்டுருப்போம். தமிழ் வரல, சாரி காய், வாயில் சரியாகவே நுழையில வாயில். ஓகே வெற்றிகரமாக ரெண்டு மேட்ச் தோத்தாச்சு, மூணாவது மேட்ச் சுறுசுறுப்பாக போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதில் வேறே லெவலான ஒரு ஹெட்ஷாட் வேணும் காய்ஸ், பார்க்கலாம். டபுள் பிளட் ஷாட்கன் வேறு எடுத்துக்கிட்டேன், பார்க்கலாம். இவங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டுட்டு இருந்தேன் அந்த ரிஜ்வான் கிட்ட, டேய் எப்போட வந்துடா ஃப்ரீ, அவன் பப்ஜி பிளேயர் கூட ஃப்ரீ பிளேயர் பிளேயர் கூட, அவன் ஒரு பப்ஜிக்காக ஒரு சேனல் ரெண்டு நாள் முன்னாடி தான், இப்போ இல்லை ரீசெண்டாக ஒரு 3 வாரம் ஆயிருக்கும். அப்போ வந்து ஸ்டேட்டஸில் அவனோட பப்ஜியோட யூடியூப்போட சேனல்லாம் போட்டான், லாஸ்ட்டாக பார்த்தா அந்த 2 நாள் அப்புறம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டானா, நான் சொன்னேன் அடி ஏன்டா ஃப்ரீ ஃபயர் விளையாடன்னு கேட்டால், நான் ரெண்டுமே விளையாடுவேண்டான்னு சொல்கிறான், வேறு லெவலாக ஃபன் ஆகிட்டு. அப்புறம் வந்து நான் சொன்னதில் கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி என்னென்னா, அந்த கையில் ஒரு கன் வச்சுருந்தான், அது கன் பேர் சொல்கிறான்னு கேட்டேன். அவன் வந்து அதுவா அதுவா சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டான். ஓகே பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ என்ன சொல்லுங்கள் காய்ஸ். லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஆல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.
வேற லெவலாக போகுது மேட்ச். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. காய்ஸ் சாரி காய்ஸ், என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா குரல் கொஞ்சம் கேட்கும். இங்கே பசங்க தான் விளையாட்டுருக்காங்க, வெளியே பசங்க விளையாட்டுருக்காங்களா, அதனால் கேட்கும். சாரி, இப்போ நீ கிள்ள யாரும் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், என் அண்ணன் எடுத்துப்பான், மேலே இருக்கான், அவுட் ஆகிடும் தாம்சனால என் வெஸ்ட்டை கிழிச்சு. சாரி காய்ஸ், ஆ அவுட் ஆகிட்டேன். பார்க்கலாம் ஒரு மேட்ச். என்ன கேட்குறேன், என்னடா வேற லெவலாக போகுது, வேற லெவலாக போகுது, வேற லெவலாக போகுதுன்னு மேட்ச் கேட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா சொல்கிறேன். நல்லா தானே போகுது, பார்க்கலாம். நல்லா டப் கொடுத்தா நல்லா தான் விளையாட முடியும். இப்போ மேட்ச் அவுட் ஆகிடும். அப்பா இப்போது நீங்கள் போய் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எங்களோட ஆட்டத்தை, புளி வருது புளி வருது, இடி இடிக்குது இடி இடிக்குது தான் இங்கே. இப்போ பாருங்கள் MP40 தூக்கிட்டேன்னா அப்புறம் வேறு லெவலான ஹெட்செட் வீழும் கைஸ், வேறு லெவலான 999+ வேறு, அதில் வேறு லெவலாக 999+ என்னதே வாயில் சரியாக வரல தமிழ். ஏன்னா நான் முஸ்லீம் தான், நான் ஒத்துக்கிறேன் முஸ்லீம் தான். நான் தமிழ் பேசுவேன் தான், நான் சரியாக பேச மாட்டேன், எல்லோரும் பேசுவாங்களே, நான் வந்து சரியாக பேச மாட்டேன். ஓகே, எப்படியாச்சும் உங்களுக்காக பேசுகிறோம், ஏன்னா நான் உறுதியிலே பேசியிருப்பேன் காய்ஸ். பார்க்கலாம், உங்களுக்காக தான் தமிழில் பேசுகிறேன், ஏன்னா தமிழ் பசங்க தான் நல்லா நிறையா பேசுகிறான், தமிழில் தான் பார்க்குறாங்க. இந்த ஹெட்சாட்டில் இப்போ பாருங்கள் நேராக ஓடி வருவான், அவனுக்கு ஹெட்சாட் வேணும் பாருங்கள். அப்புறம் ஏகேயில் ஒரு ஹெட்சாட் வேணும், ஒரு ஹெட்சாட் வேணும் காய்ஸ், வேறு லெவலான 999+ வராங்க. ஏகேயில் ஒரு வேறு லெவலான ஹெட்சாட் வேணும் காய்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் வேறு லெவலான ஹெட்சாட் காய்ஸ். இந்த ஹெட்சாட்காக நீங்கள் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். ரிஜோனோட ஐடி வேணுன்னா சொல்லுங்கள், அண்ணா ஐடி வேணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ ஏகேயில் ஒரு ஹெட்சாட் நான் சொன்னேன், ஒரு ஏகேயில் ஒரு ஹெட்சாட் காய்ஸ் நான் சொன்னேன், ஒரு ஏகேயால் ஹெட்சாட் அடிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஹெட்சாட்டை அடிச்சிட்டேன். அப்புறம் ரிவைவ் கிட்ட சுற்றிடுவான். அப்புறம் பாருங்கள் வேறே லெவலான ஹெட்சாட் காய்ஸ், நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதில் ஒரு 2-3 ஹெட்சாட்டாவது அடிக்கணும்ல, இல்லைன்னா சீரியஸாக இருக்கார்ல, என்னடா இவன் ஹெட்சாட்டே அடிக்கலை, வேஸ்டாடான்னு நினைப்பீங்க. அதனால தான் இங்கே பாருங்கள் ரிவே கிட்ட சுற்றி தான் கடுப்பாயிடுச்சு எனக்கு, லாஸ்ட்டில் வின் பண்ணோம், அதே போதும். ஓகே, பார்க்கலாம், பார்த்து கொண்டே இருப்போம். ஓகே, இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம், அவங்க நாங்கள் அவங்கள அடிச்சிடுவோம், போயா எப்படியாச்சும் வாங்கிடுவோம், அதே போதும். இப்போ அவனை அடிச்சிட்டோமா, ஓகே, எப்படியோ வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு இது வின் பண்ணி விட்டோம். பார்க்கலாம், சாரி காய்ஸ், என் அண்ணன் வந்து கத்துறதுனால நான் வெளியே வந்து ஸ்பீச் கொடுக்குறேன், கொஞ்சம் கற்று உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்க்கலாம், இதில் எனக்கு 999+ தான், இப்போல்லாம் இல்லை காய்ஸ், ஏற்கனவே வச்சு அங்கே ஒரு அங்கே அடிச்சிட்டு இருப்பேன், அப்போ தான் 999+ ஓசிக்கில் எடுத்துக்கிட்டாங்க, அவுட் ஆகலை, ஓசிக்கில் தான், வேறு லெவலாக ஓசிக்கில் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க காய்ஸ். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு, நல்லா தான் போகும் பார்க்கலாம். இதில் வந்து நல்லா விளையாடினது வந்து யார் சொன்னோன்னா ரிஜ்வான் தான். இந்த மேட்ச் அவன் எல்லா கிள்ளையும் வந்து அவன் தான் எல்லா கிள்ளையும் எடுப்பான் காய்ஸ். பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் எப்படி போகுதுன்னு, எல்லா கிள்ளையும் அவன் தான் எடுப்பான். இன்னி இந்த மேட்ச் மட்டும், செகண்ட் மேட்ச் இப்போ பாருங்கள், இங்கே வர வரைக்கும் 3 கில் மட்டும் அவன் எடுத்துப்பான், ஒரு கில் மட்டும் யாரோ எடுத்துப்பாங்க பாருங்க. ஹெட்ஷாட் தான் ஒன்று ஏகேயால், வேறு லெவலாக விளையாடினா. ரிஜ்வானோட ஐடி வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சொல்லுங்கள் காய்ஸ். லைக் பண்ணாதவங்கெல்லாம் ஃபஸ்ட்டாக லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். இந்த எனக்கு மஞ்சள் கலர் எம்ஃபர்ட் போயிடுச்சு, அந்த பக்கு 3 நாள் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்க, இது வந்து 4வது நாள், இப்போ கூட போகல, இப்போ நைட்டாக நான் இப்போ தான் நைட் சொல்கிறேன், இப்போ தான் நைட்டு ஸ்பீச் கொடுக்குறேன்.
பார்க்கலாம். என் அண்ணன் எடிட் பண்ணி கொடுப்பான்னு பார்த்தா என் அண்ணன் எடிட் பண்ணி கொடுக்கல. ஏன்டான்னு கேட்டால் நான் சொல்கிற பேர் கேட்கல. சரி நான் சொன்னேன், சரி நீ பாதி சொல்லி கொடுத்தல அதே வச்சு நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானே எடிட் பண்ணிக்கிறேன். அப்படி நல்லா இல்லைனா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இவனுக்கு ஒரு ஹெட்டு வேணும். டவர் சரியாக கிடைக்கல, ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஜியோ தான். என்னன்னு தெரில, ஏர்டெல் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் நல்லா தான் கிடச்சிச்சு. இப்போ ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரியாகவே கிடைக்கல. ஓகே பார்க்கலாம், சுறுசுறுப்பாக போகுது மேட்ச். ஓகே ரிஜோன் கிட்ட சொன்னடி, நீ தண்டை கம்மியாக கீழே எடுப்பேன்னு சொன்னேன், அவன் தான் நான் மேன் ஆஃப் த மேட்சே அவன் தான். பார்க்கலாம், வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி போட நினைக்கிறேன் காய்ஸ். கட் பண்ணி போடவான்னு சொல்லுங்கள் காய்ஸ். லாஸ்டிக் இல்லை, என் அண்ணன் தான் எடுப்பான். அண்ணனா யாருன்னு தெரில, என் அண்ணனான்னு. ஆ என் அண்ணனாக்க ஆயிடுவான், யாரோ எடுத்துப்பான். ஆ யாரோ ரேண்டம் மேட்சில் வந்தால் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போனோம். ஓகே வேறு லெவலாக போகுது மேட்ச். இப்போதான் 999+ ஆரம்பிச்சிச்சு, நான் அவுட் ஆகலை. ஆனால் 999+ வந்து AWM-ஆல் நிறைய ஷார்ட் என்ன ஆச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் என் கில்லி எங்கேயோ போயிடுச்சு. பார்க்கலாம், பாருங்கள். நல்லா டஃப் கொடுத்தது என் அண்ணனும் ரிஜோனும் மட்டும்தான். நல்லா சும்மா டுபுக்கு தான், சும்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான். என் அண்ணன் ஏன்டா இப்படி போகிறான்னு கேட்பீங்க. என் அண்ணன் வந்து எங்கள் தாத்தாவை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வெளியே போயிட்டான். அதனால் நூப் வந்து விளையாடுது கம்ப்யூட்டர். இப்போ தான் ஹெட்ஷாட்லாம் அடிப்பாங்க ஐஸ். லாஸ்ட்டில் பார்த்தா 999+ பாருங்க, AWM-ஆல் ஷார்ட்லாம் அடிப்பேன் பாருங்க. யாரோ கீழே எடுத்துக்கிட்டாங்க. குளோவல் அமுத்துல அமுத்தவே முடியல, ஏழு சுற்றிப்பேன். ஏ என்னாச்சுன்னு தெரில, ஆனால் ரிவே கிட் சுற்றிப்பேன். அதுவே போதுமே, அது போதும் எனக்கு. அப்படி தான் நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஃப்ரீ ஃபயர் ஒரு 2-3 மேட்ச் விளையாண்டா கொஞ்சம் பிடிக்கும். அதுவே விளையாண்டே இருந்தால் எனக்கு பிடிக்காது. வீடியோ எடுக்கிறல்ல, அதனால எனக்கு டைம் போகிறதே தெரியுது. சரி வீடியோ தானே எடுக்கிறோம் அப்படின்னு சரியா ஒரு சீரியஸ்னஸ்ஸாக விளையாடுறேன் காய்ஸ். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு மேட்ச்சு. ஆமாம் நான் சத்தியமாக தான் சொல்கிறேன், எனக்கு சீரியஸாக தான் இருக்குது, விளையாடுறேன். ஓகே காய்ஸ், டாட்டா, பை பாய், லவ் யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சொல்லுங்கள், லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள். ஓகே இந்தமாதிரி ரேங்க் புஷிங் வீடியோ வேணால் சொல்லுங்கள். ஓகே பை பாய், டாட்டா டாட்டா டாட்டா. ஓகே இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் எப்படியாச்சும் போகிறோம். ரேங்க் புஷிங் வீடியோ வேணால் சொல்லுங்கள், அதாவது ஐடி வேணால் சொல்லுங்கள். ஓகே இன்னும் தெரில, நான் வீடியோ எடுத்ததுல என் ஃப்ரெண்டு வந்து கட்டு என் ஃபோனை வாங்கிட்டான், கட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் இங்கே போய் தான் கட் பண்ணேன். ஓகே வாய்ஸ் டட்டா டட்டா.